வாங்க மணிக்கம். வணக்கம் சார். என்ன மணிக்கம் புதுசா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். சார் என்ன பண்ணது? நல்லா இருக்கு சார். மணிக்கம் நல்லா பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ரொம்ப பிடிச்சு பண்ணது. நீங்களே சொல்லுங்க சார். இல்ல மணிக்கம் நீங்க சொன்னா சரியா வரும். நீங்களே சொல்லுங்களேன் சார். கேமரா ரிப்பேரா இருக்கு, கரண்டிக்கு போய் தான் பாக்கணும். என்ன ஆகும்? ரெண்டு நாளாக ஜாஸ்தி மட்டும் இங்கேயே கொஞ்சம் பாருங்க, பார்த்து முடிச்சிருங்க. இங்கே நீங்கள் சொல்லுங்க மாணிக்கம். ஒரு 20,000 கொடுத்தா நல்லா இருக்கும் சார். என்ன மாணிக்கங்க 20,000 ஜாஸ்தி பார்க்குறீங்களா? எவ்வளோ எல்லாம் அடிக்க வச்சிருக்கேன்னு நீங்கள் அவ்வளோ பண்ணுங்க. கீழே போங்க, ராகவி மேனேஜர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு 3000 வாங்கிட்டு நீங்கள் 3000 கட்ட முடியாது சார். நீங்கள் கீழே போய் பார்த்தீங்களா? நேரம் ஆயிடுச்சு, கிளம்புற சரியா? சொன்ன புரிய போது என்ன எதை பிடிச்சிருக்கா பாரு. அந்த எண்ட்ல கொஞ்சம் பார்க்கலாம், மேல கொஞ்சம் இருக்கும் சார். மேல பார்த்தேன், கலெக்ஷன்ஸ் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. ஸ்டில் தேங்க் யூ. அங்க ஏதோ இருக்கே, அது என்னது? அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல? என்ன டிஃபரெண்டா இருக்கு? என்ன இன்ட்ரஸ்டிங்கா பண்ணி அதல பாத்து? பணக்காரன், நல்லவன், கெட்டவன், ஏமாத்துறவன், ஏமாறவன், ஆம்பளை, பொம்பளை. சரி, இல்ல சார், திஸ் இஸ் நாட் ஃபார் சேல். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்பென்சிவ்ன்றது நீங்க சொல்லக்கூடாது. வாங்குறவங்க டிசைட் பண்ணணும். ஓகே, பிரைஸ் மட்டும் சொல்லுங்க. இல்ல சார், நான் அப்படி மீன் பண்ணல. இதை வச்சிருந்த எல்லாருக்குமே நிறைய நல்லது நடந்திருக்கு. இந்த பவர்ஃபுல் சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இதையே என் ஓனர் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்போடியால இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி என்ன கதை இதுக்கு பின்னாடி? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் சார். உட்காருங்க சார். மேம் நீங்களே உட்காருங்க. அவருக்கு ராணி மேல பயங்கரமான காதல். அவளை எப்படியாச்சும் அடையணும்னு வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த ராணி அந்த ராஜாவை கிட்ட கூட நெருங்கவில்லை. ராஜாவோட நிழல் கூட படாம பாத்துட்டாங்க. ஊரையே ஆள்ற அந்த ராஜாவுக்கு அது ஒரு பெரிய அசிங்கமாயிடுச்சு. இதனால வெறுப்பான அந்த ராஜா மைத்ரேயின்ற ஒரு பெண் சாமியார் கிட்ட என்ன பரிகாரம்னு கேட்க போறாரு. இந்த மைத்ரி ராஜா கிட்ட, இப்படி ராணிக்கு இன்னொரு பொண்ணு மேல காதல் இருக்கு, அது எப்ப ராணியோட மனசுல இருந்து போகுதோ அப்பதான் அவங்க உங்ககிட்ட வருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹலோ மேனேஜர், பேங்க்ல ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஓகே ஃபைன். யா, நான் திருவான்மூர் கிட்ட இருக்கேன். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. அதுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருந்த அந்த ராஜா மந்திரியை கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு. கேமரா கழட்டிட்டு போய் தான் வேலை பார்க்கணும். உங்க ஓனருக்கு சொன்னா புரியாது, சொல்லிருங்க, நான் கழட்டிட்டு போறேன். சரி சார். ஆலோசனையோட வரேன்னு சொன்ன மந்திரி பலகன் கொண்ட அரக்கன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அந்த ராணியோட காதலியை கடத்தி அவளை கோட்டையில அடைச்சு வைக்க உத்தரவிடுறாரு. ரொம்ப நாள் அந்த கோட்டையில இருந்த தோழி ஒரு நாள் அந்த கோட்டையில இருந்து தப்பிச்சிடுறான். அந்த அரக்கன் பல இடங்களை தேடி பார்த்தும் அந்த பொண்ணை காணும். ராஜாவோட கட்டளையை காப்பாற்ற முடியும்னு
தப்பிச்சு போன பொண்ணை எங்க போய் தேடுதுன்னு தெரியாம ராஜா முழிச்சிட்டு இருந்தாரு. வாழ்ந்த ஊரையே நாசம் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே வெளியே வராததுனால அவளை அதுக்கு மேல உயிரோட விடக்கூடாதுன்னு கொல்ல திட்டமிடுறாங்க. மேடம் டீ காஃபி? இல்ல வேண்டாம். முடிவு பண்ணி ஒரு ஒத்த கேஸ் கூட்டிட்டு வர. அவரு அந்த பொண்ணை வெளியே கொண்டு வரணும்னா ராணியால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு தானே ராணியா ஒரு மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை ஏமாத்தி சூழ்ச்சி செஞ்சு ரகசிய அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அந்த ராணியோட காதலிய பார்த்த ராஜா ராணியை விட இந்த பொண்ணு அழகா இருக்காளேன்னு முதல்ல அவளை அடைய திட்டமிடுறான். உடனே அந்த பொண்ணை அந்த புறத்துக்கு அழைச்சு போக உத்தரவிடுறான். ரொம்ப வருத்தத்துல இருந்த உருவத்தை சிலையா செஞ்சு மொத்த காதலியும் கண்ணுல நிறுத்தி செத்து போயிட்டான். அந்த செலை தாங்க இது. அதுக்கப்புறம் பல அரசர்கள் கை மாறி கம்போடியால இருக்க ஒரு பணக்காரர் கிட்ட இருந்து என் ஓனர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த சிலையை வச்சிருக்கவங்களோட லவ் லைஃப் சூப்பரா இருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க, என் ஓனருக்கு 3 வைஃப். மேனேஜர், டேட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். திருவண்ணாமலை டேட் வந்துருங்க. ஓகே கரெக்ட், அங்கே தான். தேங்க்யூ. சார் ஹலோ அண்ணா, நான் டிஹெட்ல இருந்து பேசுறேன். ஆ சொல்லுமா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சிலைய ஒருத்தர் 20,000 க்கு வாங்கிட்டாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உனக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேமா. அப்புறமா கடைக்கு வரப்போ வாங்கிக்கோங்க. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீங்க நான் கூலர்ஸ் ஷாப்லயே விட்டு வந்துட்டேன். போ போ. மைத்ரேயி, என்னையா கூப்பிட்டீங்க? நீங்க சொன்ன கதையில நீங்க தானே மைத்ரேயி? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியலையே. நீங்க தானே அந்த மைத்ரேயி? என் ஹஸ்பண்ட் அந்த ராஜா, நான் அந்த ராணி. அந்த சிசிடிவி சரி செஞ்சவரு ராட்சசன். உங்க ஓனர் சொன்னா புரியாது, சொல்லிருங்க, நான் கழட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் எங்க மேனேஜர் வந்தாரு, அவரு ராஜாவோட மந்திரி. மேடம் டீ காஃபி? கரெக்டு தானே இல்லையா? எங்க உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. பயப்படாதீங்க, நான் வேற எதுவும் பண்ண வரல, ஒரு டவுட் தான். சொல்லுங்க. அந்த கதையில ராணி லவ் பண்ண பொண்ணு மட்டும் இங்க யாருன்னு எனக்கு தெரியல. சார் இங்க வாங்க. சொல்லட்டுமா?
15 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அந்த கொடூர ஆளை விட்டுட்டு அந்த ராணி ஓடியே போயிட்டாங்களாம். இப்பவே எடுத்துட்டுமா? ஈவினிங் வாங்கிக்கிறேன், உங்களை நான் நம்புறேன்.